வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் எழுந்ததும் சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காஃபி. காஃபியை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதில் உள்ள கார்பைன் தீவிரமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிவிடும். எனவே ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்த பின் காஃபி குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். டீ. காஃபியைப் போலவே டீயிலும் கார்பைன் உள்ளதால் இதனை வெறும் வயிற்றில் குடிக்காதீர்கள். சொல்லப்போனால் டீயில் அமிலம் அதிகமாக உள்ளதால் இதனை குடித்த பின் இது வயிற்று படலத்தை பாதிக்கும். தயிர். தயிரில் என்னதான் நல்ல பாக்டீரியா இருந்தாலும் இதனை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது அதிலுள்ள நல்ல பாக்டீரியாவானது வயிற்று படலத்துடன் சேர்ந்து வினைபுரிந்து வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்திவிடும். வாழைப்பழம். வாழைப்பழத்தில் மெக்னீசியம் அதிகமாக உள்ளதால் இதனை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் மெக்னீசியம் உடலில் அதிகரித்து கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும். எனவே எக்காரணம் கொண்டும் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடாதீர்கள். சோடா. சோடாவில் கார்போனேட்டட் ஆசிட் அதிகமாக இருப்பதால் இவற்றை வெறும் வயிற்றில் குடித்தால் அவை வயிற்றில் உள்ள ஆசிட்டுகளுடன் வினைபுரிந்து குமட்டல் மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். தக்காளி. தக்காளியை எப்போதும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. இதற்கு அதிலுள்ள ஆசிட் தான் முக்கியமான காரணம். இந்த ஆசிட்டானது இறைப்பையில் சுரக்கும் ஆசிட்டுடன் இணைந்து அதனால் கரைய முடியாத ஜெல்லை உருவாக்கி அதனால் வயிற்றில் கற்களை கூட உருவாக்கும். மாத்திரைகள். எப்போதுமே மாத்திரைகளை வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. ஏனெனில் வெறும் வயிற்றில் எடுத்தால் அவை வயிற்றில் உள்ள படலத்தை அரிப்பதோடு வயிற்று அமிலத்துடன் கலந்து உடலில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிவிடும். ஆல்கஹால். பொதுவாக ஆல்கஹால் ஆரோக்கியமற்றது. அதிலும் அதனை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதிலுள்ள சேர்மங்கள் வயிற்றுப்படலத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும். இப்படியே நீடித்தால் வயிற்றுப்படலம் அரிக்கப்பட்டு உடல் மிகுந்த அபாயத்திற்கு உள்ளாகக்கூடும். காரமான உணவுகள். காரமான உணவுகளை எப்போதும் வெறும் வயிற்றில் உட்கொள்ளக்கூடாது. அப்படியே உட்கொண்டால் வயிற்றில் உள்ள அமிலத்துடன் காரம் சேர்ந்து வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துவதோடு பிடிப்புகளையும் ஏற்படுத்தும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ள டானின் மற்றும் பெக்டின் குடல்வாலை தூண்டி அதிகப்படியான செரிமான அமிலத்தை சுரக்க செய்து நெஞ்சரிசலை ஏற்படுத்திவிடும். ஆக காலையில் எழுந்தவுடன் இந்த உணவுகளை தவிர்த்து தண்ணீர் அல்லது நீராகாரம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பருகி ஆரோக்கியமாக வாழுங்கள். இதுபோன்ற மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.